வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வழக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோவில் வந்து செஃப் பிரகாஷ் சூப்பரான ரெசிபிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வாரம் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பொடி வகைகள் நிறையவே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் வந்து சூப்பரான ஒரு பொடி சொல்லுவார் செஃப், நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்களும் உங்களுக்கு சமையலில் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444-5969595. நம்ம ஷோவில் செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஓகே செஃப், இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே இல்லையா? சோ நம்ம புதியோகம் சார்பா நம்ம ரெண்டு பேரும் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே வந்து விஷ் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு குழந்தைகளுக்காக ஏதாவது ஸ்பெஷல் இருக்கு? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி சூப், அதாவது டொமேட்டோ சூப்னு சொல்லுவாங்களே, அது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. அதை எப்படி வீட்ல ஈஸியா செய்யறது? ஓகே, சோ அது பத்தி தான். ரொம்ப ஈஸி தான். அது வந்து தக்காளி வந்து நீங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ எப்படின்னா பெங்களூர் தக்காளி கொஞ்சம் குண்டா இருக்கும்ல, அதை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும், அதனால தான் அதை சொல்கிறேன். இல்லை நாட்டு தக்காளி என் குழந்தைங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா நாட்டு தக்காளியே எடுத்துங்க. நாலு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்துங்க. இந்த சைஸில் வெங்காயம், நாலு பெரிய தக்காளி எடுத்திங்கன்னா ஒரு சைஸில் வெங்காயம், ஒரே ஒரு கேரட், ஒரு சின்ன கேரட் அந்த அளவில் இருந்தாவே போதும். பாத்திரம், வீட்டில் நம்ம நெய் இருக்கும்ல, வெண்ணெய் அந்த அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் நெய் வச்சே செய்யலாம். சும்மா ஒரு ஸ்பூன் நெய் இல்லாதவங்க கடலெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரம் கடலெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுக்கிறீங்க, அதுலேயே வந்து மிளகு ஒரு ஒரு 10 நம்பர் அந்த அளவில் இருந்துட்டு ஒரு 10 எண்ணெய் எடுத்துக்கோங்க. மிளகு மிளகை லேசாக வதக்குங்க போதும். ஃபயர் வந்து ரொம்ப மீடியம் ஃபயரில் தான் செய்யணும். ஃபயர் கம்மி பண்ணி வச்சுட்டு மிளகு வருங்க, நெய் ஊற்றுனதுக்கப்புறமா இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா பூண்டு, பூண்டை வந்து தட்டி போட்டாலும் சரி இல்லைன்னா தோலை உரிச்சி போட்டாலும் சரி ஒரு 5 நம்பர் அந்த அளவில் எடுத்துகிட்டு பூண்டை அதில் வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் 1-4 கட் பண்ணிவிட்டு வதக்கினாவே போதும் அது கூட. அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளி போட்டதுக்கப்புறமா கேரட்டை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை எப்படி இல்லை துருவி கூட போட்டுட்டாலும் சரி அதிலே எல்லாமே போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு டம்ளரோ இல்லை 2 டம்ளரோ தண்ணி ஊற்றி இன்னொரு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தக்காளியெல்லாம் கரைஞ்சிரும். ஆறுனதுக்கு அப்புறமா உப்பு போட்டுங்க, கல் உப்பே போட்டுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்தாலும் சரி இல்லை அப்படியே சேர்த்தாலும் சரி அதில் கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் சுவை அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு பாத்திரத்தில் இதை அப்படியே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துங்க, காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் சேர்த்துங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எல்லா பசங்களும் வேற ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ்ல ஜாலியாக போவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதுல கரெக்டாக அன்னைக்கு வந்து லீவ் விட்டுருவாங்க, இல்ல கலர் டிரஸ் இல்லன்னு சொல்றாங்க, அப்படியே மனசுடைஞ்சு போயிருவேன் நானு. பட் இன்னைக்கு என் தம்பி எல்லாரும் கலர் டிரஸ் போயிருக்காங்க. உங்க பசங்க செஃப்? எங்க பசங்க யூனிஃபார்ம்ல தான் போயிருக்காங்க. ஐயோ, அவங்க ஸ்கூல்ல கலர் டிரஸ் இல்ல? அதெல்லாம் பாத்தீங்களா, ஒரு சில ஸ்கூல்ல வந்து இப்படிதான் நம்ம மனசை வந்து ஓகே வச்சிடுறாங்க. எனிவேஸ் எல்லாருக்கும் வந்து ஒன்ஸ் அகைன் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. பெரியவங்களுக்கும் வந்து வாழ்த்து சொல்ல தப்பே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்க மனசளவுல வந்து ஏதோ ஒரு விஷயத்துல குழந்தை தனமா தான் இருப்பாங்க. சோ எல்லாருக்குமே நியூட்ரலா வந்து வெரி வெரி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் காலர் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. நான் பாஷா ஊரபாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். பாஷா தாரா முதலே பேசி இருக்கிறேன் மேடம். பாஷா வீரா பேசுறாங்க. பாஷா ஒரே சூப்பர் ஸ்டாரா பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க ஷோக்கு, எங்க ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ரெண்டாவது பேசுறேன் மேடம், முதலே பேசி இருக்கிறேன் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப சந்தோஷம் திரும்ப உங்க கூட பேசினதுல. நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சார். நன்றி சார். என்ன ரெசிபி கேக்க போறீங்க? நன்றி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கார் கால் கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க, அவங்க தான் சார் நான் பேசுறது. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ரொம்ப நன்றி கால் கொடுத்தவங்களுக்கு. மஞ்சள் தூள் போடுறோம், மிளகாய் தூள் போடுறோம், சரி இதான் கலக்கி வச்சு நம்ம வறுத்துருவோம். சரி,
இதை விட டேஸ்டா சுவையா இருக்கணும்னா வேற என்ன மாதிரி போடலாம் செய்யலாம்ன்றதை பத்தி கேட்கலாம் சாரிங்க. கவனிங்க, நான் இப்ப ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்றேன். ரொம்ப நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் நம்ம தவால், அதாவது தோசை தவால் தானே போட்டு வறுப்போம். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலை மாவு. அந்த மசாலா பிரிஞ்சு போயிடல, அதனால் இதை சேர்த்து வறுக்கும் போதே இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுக்க போகிற டயத்தில் தேங்காவை நல்லா திக்காக அரைச்சிட்டு அந்த பால் இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு பால், அதை அந்த மீன் சைடில் லைட்டாக ஊற்றுங்க, இல்லை மீன் மேலே ஊற்றுனாலும் சரி, ரெண்டு சைடும் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பாருங்க உங்களோட குரல் அந்த அளவுக்கு வந்து பதிஞ்சு போச்சு இந்த ஷோல. ரொம்ப நன்றிமா, எல்லா குழந்தைங்க சார்பா நானும் ஒரு குழந்தைய மாதிரி உங்களுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூமா. உங்களுக்கும் வந்து சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்கள். நீங்களும் குழந்தை மாதிரி தானே பேசுறீங்க, டெய்லி எங்க ஷோ கால் பண்ணி அவ்வளவு ஸ்வீட்டா பேசுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாமே சொல்லுவாங்க, அதே எல்லாமே சொல்லுவாங்க. சூப்பர்மா. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? ரசமலாய். ரசமலாய், அடடடா, கார வகைகள்லாம் கேட்டு இப்ப ஸ்வீட்டா? ரொம்ப நன்றிமா. ரசமலாய் எனக்கு ஒரு டயத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ஐட்டம். ரசமலாய் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் பண்ணலாம், ஆனால் பால் வந்து அதுக்கு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ 2 லிட்டர் பாலில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாலை நல்லா கொதிக்க வச்சுருங்க திக்க, அதில் கொஞ்சமாக குங்கும உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் இருக்கும். பன்னீர் நம்ம எடுப்போமே எடுப்போம்ல, எப்படின்னா பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும். அதில் அப்படியே வடிகட்டி வச்சிங்கன்னா அந்த பன்னீர், அதுதான் பன்னீர், அந்த திரிஞ்சு போன இப்போ தயிர்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் நேரம் வடிகட்டினீங்கன்னா ஒரு ஹாஃப் டே விட்டிங்கன்னா அதில் தண்ணியே இருக்காது. அதுக்கப்புறமா நல்லா அதை மாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பூரி மாவுலாம் எப்படி இருக்குது அந்த பதத்துக்கு நல்லாவே அதை நல்லா தேய்ச்சி வச்சுட்டு அதில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வெள்ளை சக்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா இது நல்லா உருண்டையாக உருட்டி போட்டாலும் சரி, இல்லை தட்டி நம்ம வடையெல்லாம் எப்படி இருக்குது மசாலா வடை அந்தமாரி தட்டி அதில் ஆயிலில் அந்த தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பாலில் போட்டிங்கன்னா நம்ம பால் கொதிக்க வச்சுருக்கோம்ல திக்காம் அதில் வெள்ளை சக்கரையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இதை அது சேர்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சில்லுன்னு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூடாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சூடாக எடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நான் வந்து ஷிஃப்ட் கேட்டு ஒரு டிஷ் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாத்துக்கும். என்ன ரெசிபி கேட்றீங்கம்மா? நான் மதுரை இது கேட்றேன். என்ன கறி? மட்டன் கறி. என்ன கறி? ஆ எஸ் ஓகே. அதுல சாறு வந்து மசாலா சொன்னது பண்ண நல்லா இருந்ததுங்க மேடம். சூப்பர்மா. இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க? எனக்கு இன்னைக்கு ஆட்டுக்கால் பாயா வேணும். அடடடடா, மட்டன் விட்றதா இல்ல நினைக்கிறேன். ஆட்டுக்கால் பாயா தானே கேட்டிருக்கீங்க, இன்னைக்கு வாங்கிருக்கீங்களா இல்ல இந்த சண்டே செய்யலாம்னு ஐடியாங்களா? இந்த சண்டே செய்யலாம்னு ஐடியாங்க சார், அதை கேட்கலாம். சரிமா சரிமா, கவனிங்க, நான் ரொம்ப ஈஸியா சொல்றேன். ஆ ரொம்ப நன்றிமா. ஆட்டுக்கால் பாயா வந்து ரொம்ப ஈஸியா செய்யலாம், இப்படி கூட செய்யலாம், வேற எதுவும் நிறைய அந்த விஷயம்லாம் சேர்த்து மசாலா அதெல்லாம் போடாம ஆட்டுக்கால் வாங்கினோடனே அது முடியெல்லாம் இருக்கும்ல மைதா மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா கழுவிடுங்க, அந்த முடியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா வேக வைங்க, ஒரு 4 வாட்டி அந்த மாரிக்க மைதா மாவு போட்டே கழுவுனீங்க அப்படின்னா அந்த முடி கொஞ்சம் சுத்தமாகவே இருக்காது, அந்த அளவில் போயிடும். நல்லா வேக வைங்க. வேக வைக்கும்போது
அதிலே வெங்காயம் தக்காளி சேர்த்துங்க. ஒரு வெங்காயம், அரை தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணுது, ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கீரியே போட்டுங்க, கருவேப்பிலை, சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் அது இருந்தால் போட்டுங்க, பிரிஞ்சி இலை இது இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா கரம் மசாலா தூள் போட்டுங்க. இது வந்து தண்ணி எந்த அளவில் வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஆட்டுக்கால் வாங்கினோன்னே அது ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கோமா, அதை விட டபுள் மடங்காக தண்ணி இருக்கணும், அதுக்கும் மேலே இருக்கணும். ஆட்டுக்கால் இந்த இடத்துல இருக்குன்னா இதுக்கு ரெண்டு படி மேலே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவில் தண்ணி இருக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள், இது எல்லாமே ஒன்றாவே போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியாது, ஒரு எட்டு விசில் இல்லை ஒரு ஏழு விசில் அந்த அளவில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து போடும். அதுலேயே தேங்காவை அரைச்சி ஊற்றுருங்க. தேங்காவை அரைச்சி ஊற்றும் போது தேங்காய் கூட சோம்பு ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக உடச்சக்கல, இதையும் அந்த விசில் எட்டு விசில் விட்டதுக்கப்புறமா இந்த தேங்காய் இருக்குல்ல இந்த அரைச்சதையும் போட்டு ஒரே ஒரு கொதி விடுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாளிப்பு தான், பாத்திரத்தில் கடலெண்ணெய் போட்டு சோம்பு, ஒரு பட்டை, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மட்டுமே போதும், வேறு எதுவுமே வேணால் அந்த கொத்தமல்லியோட இலை இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம். வதக்கிட்டு இதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படின்னா அவ்வளோ கொஞ்சம் நல்லா தண்ணியாகவும் இருக்கும், திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் வேணால் அரைச்சி ஊற்றுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பேர் சுகுணா மேடம். சுகுணா எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. ரெசிபி எல்லாம் பார்த்து ஏய் ரெசிபி பண்றோம் மேடம். ட்ரை பண்றீங்களா எல்லா ரெசிபியும்? ஓரளவுக்கு பண்ணுவோம் மேடம், எல்லாத்தையும் பண்ண மாட்டோம். வீட்டுல இருந்தா சார் சார் சொல்றேன், இந்த நாட்டுக்கால் குழம்பு சாம்பார். சூப்பர்மா, அதுவே போதுமே. எங்க ஷோ பார்த்து நீங்க ரெசிபி எல்லாம் ட்ரை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன ரெசிபி? ரொம்ப நன்றிமா. என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? சாதாரண ரசத்தை வந்து செஃப் பிரகாஷோட ஸ்டைல்ல வைக்க நீங்க ஆசைப்படுறீங்க. ரொம்ப நன்றிமா. ரசம் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். புளி வந்து நல்லா அதை கரைச்சி வச்சிங்க. தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி, ஒரு டம்ளர் புளிக்கு தண்ணி எடுத்து வச்சு, தண்ணிக்கு புளி தண்ணிக்கு ரெண்டு தக்காளி, அது பெரிய தக்காளி இருந்தாலும் சரி இல்லை சின்ன தக்காளி, அது நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுங்க. இல்லைனா கையால் நல்லா அது வந்து தெரியவே கூடாது, அந்த திக்காக இருக்கும்ல அந்தமாரி இல்லாமல் நல்லா, இல்லை மிக்சியில் கூட அரைச்சி கூட வச்சுங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். கொத்தமல்லியோட தண்டு அதை விட ரொம்ப முக்கியம். பூண்டு தோலோட அதுதான் இதோட ஹைலைட்டு. தோலோட நல்லா நைஸாக அரைச்சி வச்சுங்க, தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்றாமல், இல்லை தட்டி போட்டுக்கிட்டாலும் சரி. பாத்திரம், எண்ணெய் போடுறீங்க, கடலெண்ணெய் போடுறீங்க, கடுகு, ஜீரகம், வெந்தயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகாயை கீறி போட்டுங்க. அதுக்கப்புறமா இந்த பூண்டு, பூண்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக வதக்குனீங்க, அது ப்ரௌன் அந்த கலர் மாறுமாருங்க. அந்த டயத்தில் தக்காளி, தக்காளியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தக்காளியோட வேகம்லாம், அந்த பச்சை வேகம்லாம் போய் அந்த தக்காளியோட வாசனை வரும். அந்த டயத்தில் புளியை ஊற்றுங்க. புளியை ஊற்றிட்டு ஃபயரை கம்மி பண்ணுங்கள். இதில் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சுட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தோரம்பருப்பு வேக வச்சுட்டு அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொதி வரும் பாருங்க. அந்த டயத்தில் கொத்தமல்லி நம்ம வச்சுருக்கோம்ல நைஸாக கட் பண்ணுறது, தண்டு இருந்தாலும் சரி இல்லை இலை இருந்தாலும் சரி அது மேலே போடுங்க. கருவேப்பிலை போட்டுங்க, மிளகு தூளும் ஜீரகத்தூளும் மேலே போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்குமா? என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இன்னைக்கு வந்து மிளகா தூள் எல்லாத்துலயுமே வந்து வருது, வந்து வராம இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் மாதிரி சொன்னாங்கன்னு நல்லா இருக்கும். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். சரிம்மா, மிளகா தூள்ல வந்து வண்டு வருதுங்களா?
ஆமாங்க சார், இது அதாவது கொஞ்ச நாள் ஆயிட்டுதுன்னா அது அப்படியே வந்து வந்துருக்கு. சரிம்மா. அப்புறம் அந்த பாத்திரத்தை நம்ம சரிச்சுட்டு மறுபடியும் அதை கழுவி மறுபடியும் அதை போட்டோம்னாலும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் வந்து வந்துருக்கு. சரிம்மா. உபயோகப்படுத்தாம இருந்தாலும் அதுல வந்து வந்துருக்கு. சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். மிளகாத்தூளை பொறுத்த வரைக்கும் வண்டு வருது அப்படின்றாங்க. ஒருவேளை நல்ல மிளகாத்தூளாக இருக்கும் போல் இருக்குது, அதனால் வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேப்பலை இருக்குல்ல, வேப்பலை இல்லை கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். கல் உப்பு இருக்குல்ல, அது கூட கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டா கூட போதும். அந்த மாரிக்க வண்டு அந்த மாரிக்க விஷயம் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு விஷயமுமே. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் குமுதா. குமுதா இன்ன மறந்துட்டீங்களா? குமுதா ஹாப்பி என்னாச்சு, மறந்துட்டீங்களா உங்க பேரையே? ஏன் அவர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து இருக்கா? சார் கிட்ட குடுங்களே, நீங்க அப்படி சொல்றீங்க. தாராளமா பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல? கடலைப்பருப்பு நீங்க வடை செய்வோம்ல, அது கூட கொஞ்சமா அரிசி சேர்த்துங்க. இப்ப ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதுல கால் டம்ளர் வந்து அரிசி, பச்சை அரிசி இருந்தாலும் சரி இல்ல புழுங்க அரிசி இருந்தாலும் ரெண்டுமே ஒன்னாவே ஊற வச்சிருங்க. கொஞ்சம் உளுந்து சேர்த்துட்டீங்கன்னா இது தவளை வடை வந்து கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். கொஞ்சம் உளுந்து சேர்க்கும் போது கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கும். இது எல்லாமே ஒன்னாவே ஊற வச்சுட்டு குறை குறைன்னு அரைங்க. அரைச்சிட்டு அதுல பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அந்த மசாலாலாம் அதில் போய் சேர்ந்துடும். அந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் சேர்ந்துருக்கோம்ல, அதெல்லாம் போய் அதில் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறமா தட்டி கொஞ்சம் தின்னாக தட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பாகவும் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, மறந்துடாமல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இருக்காங்க. வணக்கம். 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 வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அசோக் குமார் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். உங்களுக்கு சமையல் எல்லாம் இன்ட்ரஸ்டிங்களா? இல்ல, அம்மா கேக் சொன்னாங்க. ஓ, அம்மா கேக் சொன்னாங்க. என்ன கேக் சொன்னாங்க அம்மா? என்ன ரெசிபி? கேரளால செய்வாங்கல மேடம், ஆபத்துக்கு ஸ்டூ. ஆமா ஆமா, அது கேக் சொல்லிருக்காங்க. கேக் சொன்னாங்க. ஓகே ஓகே சார், செஃப் இருக்காங்க சொல்லுவாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, ஓகே. நீங்க அம்மாக்கு கொஞ்சம் உதவி எல்லாம் செய்வீங்களா? அப்படிங்களா? சரி, உங்களுக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? சரிங்க சரிங்க. அதாவது ஸ்டீவ் கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டீவ் கேட்டிருக்காங்க? வெஜிடபிள்ங்களா இல்ல போட்டீங்க சார்? சரி, கவனிங்க நான் சொல்றேன். ரொம்ப நன்றி. ரொம்ப ஈஸி தான் வெஜிடபிள் ஸ்டீவ், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈஸி, செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். தேங்காய் பால், மூணு தேங்காய் பாலுமே எடுத்துங்க. அதாவது ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால் இருக்குல்ல, மூணு பாலுமே எடுத்துங்க. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் போடுங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு கால் ஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு இஞ்சி பூண்டு தாளிக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் சேர்த்துட்டா போதும். பச்சை மிளகாய் தான் இதில் காரத்துக்கு. ரெண்டு பச்சை மிளகாய் இல்லைன்னா மூணு பச்சை மிளகாய் கீறி போட்டுங்க. கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வெஜிடபிள் சேர்க்குறீங்களோ அந்த வெஜிடபிள், அது கூட வீட்டில் மைதா மாவு இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா கோதுமை மாவு இருந்தால் ஒரு ஸ்பூன், ரெண்டுமே இருந்தால் கூட ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டா போதும். இல்லை எந்த மாவு இருக்கோ அந்த மாவு சேர்த்துட்டாலும் சரி, மைதா மாவு இருந்தாலும் சரி, இல்லை கோதுமை மாவு இருந்தாலும் சரி, இல்லை சோளம் மாவு இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த நம்ம தேங்காய் பால் வச்சு கொதிக்க விட போகிறோம்ல, திரிஞ்சு போகாமல் இருக்கும், ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் குழம்புலாம் எப்படி இருக்குது அந்த பதத்துக்காண்டி தான் இந்த மூணு திக்னிக் ஏஜென்ட்டும் நம்ம வந்து சேர்க்க சொல்கிறது. பாத்திரம், எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம்,
இஞ்சி பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா கருவேப்பிலை அதுக்கப்புறமா என்ன வெஜிடபிளோ கேரட்டு பீன்ஸு பட்டாணி காலிஃப்ளவரு உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் அந்த எண்ணெயில் லைட்டாக பதகுங்க. அதுக்கப்புறமா பிறட்டினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட செய்துங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாவே போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடும்ல. இறக்க போகும்போது பார்த்துங்க, உப்பு பார்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என்னங்கம்மா? பேசுங்க. சரி ஓகே. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலா இறா பிரியாணி? ஆமா சார். இல்ல இல்ல சார், கேட்றதோ இன்னொரு தடவை செய்யலாம்னு. ஓ, இந்த வர சமையல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓ, இந்த வர சண்டே கூட செஞ்சு கொடுக்கலாம்னா? ஆமா சார். கவனிங்கம்மா, நான் சொல்றேன். இறா வாங்கிட்டு வந்தோன்னு நீங்க முழுசா வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதோட மண்டை இருக்குல்ல, தலை இருக்குல்ல, அந்த தலையை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு பாத்திரத்தில் தண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு அந்த எறாவோட தலையை போட்டு நல்லா கழுவிட்டு அதை திரும்பவும் ஒரு 2 டம்ளர் இல்லை 3 டம்ளர் தண்ணி வச்சுட்டு இந்த எறாவை தலையை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அதோட ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட சத்து அந்த சாறுலாம் இறங்கிடும். அது அந்த தண்ணியை வச்சு அரிசிக்கு பதிலாக அந்த தண்ணியை வச்சு ஊற்றினீங்க அப்படின்னா எறா பிரியாணி அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். எறாவை நம்ம எப்பயுமே க்ளீன் பண்ணிப்பீங்களா, அந்த கருப்பு சென்டரில் இருக்கும்ல அது எடுத்துங்க, பாத்திரத்தில் தண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு எறாவை கழுவிட்டிங்கன்னா அந்த கவுச்சி வாசனை இருக்கவே இருக்காது, எறாவோட வாசனை மட்டும்தான் இருக்கும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க. சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு போல் தக்காளி அந்த அளவில் எடுத்துட்டாவே போதும். இதெல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் அளவு மிளகுத்தூளும், கொஞ்சம் கரம் மசாலா தூளும், அதுக்கப்புறமா தயிர், புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா எறா, எறா போட்டு தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். அதுக்கப்புறமா அரிசி, அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூணு இறக்க போகும்போது கொஞ்சமாக நெய் விட்டுங்க, புதினா போட்டுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கால் பண்ண எல்லாம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுலேருந்து சிஸ்கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.